நீ வயசு விட போறிய, ஜாலியா இருப்பியாடா. அது லக்கேஜா? ஊர்ல யாரா இருப்பாங்க எல்லாரும்? நீச்சது கூட பரவாயில்ல. நேத்தி ட்ரெயின் தும்மிச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க. பெட்ரோலா இருக்குமே? என்னாச்சு? மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வாங்க. ஆனா நீ இருக்கும் போது எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. ஒன்னு ரெண்டு அதுவும் லக்கேஜா. எங்கடி போறோம்? ட்ரெயின் எங்க இருக்கு? எங்க இருக்கு? குட் மார்னிங். ட்ரெயின் முடிய போதான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எழுந்து உட்காந்து ரெண்டு பேரும் எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் முடிக்குமாடா ரெண்டு பேருக்கும்? எவ்வளவு புடிக்கும்? ஐயோ அப்பா வெக்க வந்துச்சு. அவ்வளவுதான், ட்ரெயின் வந்து முடிய போதுல பாக்கறேன். என்ன தெரியுது? என்ன இருக்குங்க? வைச்சு அம்மா நம்ம ட்ரெயின்ல. ஆ ஏதோ ட்ரெயின் நிச்சிச்சு. ஐயோ ஏதோ ட்ரெயின் நிச்சிச்சாம். விஷயம் என்ன பார்த்தது? என்னடி வருது? வருது என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விவரம் தெரிஞ்ச ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து ரசிக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒரு அழகான ரெசார்ட்டுக்கு வந்து போகணும். ஸோ அதையும் இவங்க எவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ பதிவுல காட்டப்படும். தொடர்ந்து பாருங்க. அது வரைக்கும் நீங்க டவுட் சொல்லிட்டு இருக்கீங்க. பேசிட்டு துணை துணை வரீங்க. பேசே குடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. சரி வயசு அவங்க கேக்குற கேள்வி இல்ல. அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ரிசார்ட்ல மீட் பண்ணுவோம்பா. என்னமா பெரிய கோயம்புத்தூர் வந்துட்டு உங்க பேரு? குடும்பமா செல்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கி வைக்கிறத என் வேலையா? அங்க பாருங்க எப்படி சிரிக்கிறான் பாருங்க. இவ்வளவு மூட்டையும் நான் தனியா தூக்கி வச்சிருக்கிறேன். என்னடி தெரியுது?
ஆமாவா? என்ன ஸ்கூல் படிக்கிற நீ? இல்ல யாரா பெருசு, நீ பெருசா? யாரு? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. நான் தான் பெருசா இருக்கேன். நவீனன் தான் பெருசு. நவீனன் தான் பெருசு. சரி நிலன் தான் பெருசு. உன்னால என்ன பண்ண முடியுமா? அத பண்ணிட்ட. எப்படி வெல்கம் டு கேரளா? அருண், ஒரு ரொம்ப என்னடா ஃபீலிங்ல இருக்க? பிஃபோர் மேரேஜ் நம்ம எப்படி பேச்சுலரா இருக்கும் அந்த மாதிரி, இப்படி தனியா பிஃபோர் மேரேஜ் தான் பேச்சுலர் தான் சொல்லுவாங்க. அதுதான்டா அப்ப இருந்த சந்தோஷம் என்னமோ உள்ள அப்படியே வருதுடாரு. ஏன் தெரியுமா? உன் முன்னாடி நீ ஃப்ரெண்ட்ல விட்டுட்டு பின்னாடி உட்காந்துருக்கீங்கல்ல, அதுதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ரொம்ப நாள் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோமேனு ஒரு வருத்தம் இருக்கு. ரெகுலரா வந்து ஒரு டிராவல் ஒரு ட்ரிப்ல தான் முன்னாடி இருந்துட்டே இருந்தோம். என்ன பாக்குற? மறக்க முடியாத கண்டிப்பா. அதுக்கு இன்னும் வந்து ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வெறும் 16 கிலோமீட்டர். சூப்பர்டா. சோ இங்க க்ளோஸ் பண்றோம், அங்க ஓபன் பண்றோம். அப்பலாம் கடை நடுப்புற சீனரி வந்தா நான் காட்டுவேன். அப்படியே நான் ரஸ்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன்டா, மக்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன். ஐயோ ஒரு குடம் வந்து. ஏய் ஆட் வரும்ல இந்த மலை மாடு. இவங்களும் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. வணக்கம் வைஸ். ஹாய் சொல்லு. குட் மார்னிங். வணக்கம். சோ இப்போ எங்க நிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கனா காட்டுக்குள்ள. அதான் வழி தெரியாம நிக்கிறோமா? இந்த கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமான்னு தெரியல. பைக் எடுத்த ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஆமா சார், பாருங்க டூரிஸ்ட் கைடு ஒருத்தவங்க கேட்டா பேக்கேஜ்ல 4 பேர் அமிச்சிருக்காங்க. அது நம்ம படம் பிடிக்கும் போது அவர் நம்மளையும் படம் பிடிப்பாரு, அந்த அளவுக்கு பெஸ்ட். ஏய் டச்சிகா டச்சிகா டச்சிகா. ரோட்ல யாரோ ரெண்டு பேர் வழி போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் வந்துட்டு ஓகே ஹாய் திஸ் இஸ் அருண் அரவிந்த் யூடியூப் சேனல். நீங்க எந்த யூடியூப் சேனல் வந்தீங்க தெரியலையா? இமாச்சல பிரதேசில இருந்து பைக்லயே வந்துட்டாங்க. நார்த் இந்தியன், நார்த் இந்தியன் வ்ளாகர்ஸ். ஓ தமிழ்லாம் பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ இதை விட இது பெட்டர் கேமராவா? நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஹை ஃபை. நீ தலைமுறை வாழ்க்கை வாழ்றதுக்கு கேக்குற. செம்மையா இருக்கு மம்மி, என்ஜாய் பண்றீங்களா? அப்பா கூட இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் என்ன பண்ண போறோங்க? இவட்ட முதல்ல கேப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வந்தோடனே தண்ணியில குளிக்கணும். எங்க பால் போனாலும் அரைந்து ஓடி ஓடி பொறுக்கி போடுவான். அண்ணா அண்ணா பால் போட்டா பவுலு அம்மா தோனி தோனி சொல்ல. அரா அரா அரா
நல்ல மியூசிக்கா போட்டுங்க வயசு கூட வாழ்றதே பெரிய டாஸ்க் தான். இப்ப நான் காட்ட போற இடம் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் தரான்.